நமஸ்காரம், வெல்கம் டு சாரதா சமையல். நான் சாரதா. இன்றைக்கி சாரதா சமையலை நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் குருமா. இந்த குருமா வந்து நம்ம வீட்டில் தான் பண்ணணும், இதெல்லாம் வெளியே எங்கேயும் கிடைக்காது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து சப்பாத்தி, பூரி, தோசை அதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். வெஜிடபிள் புலாவு அது மாதிரிக்கும் இதை வந்து சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். இப்போது அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். நான் கோவக்காய் கால் கிலோவுக்கு மேலே இருக்க ஒரு 300 கிராம்ஸ் அதை வாங்கி நல்லா அளவிட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்படி கட் பண்ணலாம், இப்படி ஒரு ஸ்லிட்டு, இப்படி ஒரு ஸ்லிட் போடணும், இந்த பக்கத்தில் ஒரு ஸ்லிட் போடணும். இது ஏன்னா இது வந்து சீக்கிரத்துக்கு வேகாது, அதுக்காக நான் இதை மாதிரி பண்ணியிருக்கேன். அப்போ தான் இது உள்ளே கூட நல்ல மசாலா இறங்கும். எல்லாத்தையும் அளவிட்டு எல்லாத்தையும் இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் 3 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 4 தக்காளி, அப்புறம் எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் முழு மசாலா, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், லவங்கம், கருப்பு ஏலக்காய், பட்டை, கடல் பாசி, ஒரு ஸ்டார் அனீஸ். அப்புறம் இதில் வந்து ட்ரை மசாலாவில் மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, மிளகாய் பொடி, சீரகப்பொடி, தனியா பொடி, உப்பு. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கோவக்காய் குருமா பண்ணலாம். அதுக்கு முதல்ல நான் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போது இதில் முழு மசாலாலாம் போட்டுடலாம். 2 ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை, நார்மல் ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், சுருள் பட்டை, கடல் பாசி. இப்போ இது கொஞ்சம் வாசனை வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். நல்லா மசாலாலாம் வறுபட்டுச்சு, நல்ல வாசனை வருது. இப்போ நம்ம முதல்ல வெங்காயம் சேர்க்கணும். நம்மளுக்கு கிரேவி வந்து நிறைய வரணும்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நிறைய சேர்க்கணும். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். இதை ஒரே 1 நிமிஷம் மூடி வைக்கணும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கலர் கூட லைட்டாக மாறி இருக்கிறாங்க, ஒரு பிங்க் கலருக்கு வந்துருக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் கலர் பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்துலேருந்து வர தண்ணி இது சத்தம் குறைஞ்சிடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி கூட நல்லா வதங்கிடுது. நான் இப்போ சொல்ல மறந்துட்டேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் கூட பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் சாப்பிடாதனால வெங்காயம் பூண்டு இஞ்சி பூண்டு அவாய்ட் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் போட்டு பண்ணலாம். இதே மாதிரி முதல்ல தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி மீதியெல்லாம் சேர்க்கணும். இப்போ வந்து எல்லாம் ட்ரை மசாலாலாம் சேர்த்துடலாம். முதல்ல நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி எடுத்துருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் நிறுத்தி வச்சுருக்கேன். தனியா பொடி 2 டீஸ்பூன் போட்டுடுறேன். சீரகப்பொடி அதையும் இப்போவே போட்டுறேன். கரம் மசாலா மட்டும் கடைசியில் போடலாம், அப்போ தான் அது வாசனை நல்லாயிருக்கும். இதுக்கு
கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும். இதோட பச்சை வாசனை போன பிறகு தான் நம்ம கோவக்காயை சேர்த்துட்டு நல்லா அதை பாயில் பண்ணணும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடணும். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வதங்கி வச்சு பாருங்கள், எண்ணெய் கூட வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. நான் சொல்ல மறந்துட்டேன், கொத்தமல்லி புதினா கொஞ்சம் அலந்து வச்சுருக்கேன், இப்போ கொஞ்சம் போடுறேன். கடைசியில் கொஞ்சம் டெக்கரேஷன் போடணும். இப்போ இதை போட்டுட்டு வதக்கிட்டு நல்லா கலந்து விடணும், அடி பிடிக்காமல். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காய் போட்டுடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைக்கணும். இல்லை இப்போ தரம் பார்க்கணும். இது வந்து லைட்டாக கொஞ்சம் வதங்கணும். இப்போ இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா பாயில் பண்ணணும். இந்த கோவக்காய் நல்லா மெத்துண்டு வேகணும். அது வரைக்கும் நம்ம இதை வேக விடணும். கோவக்காவும் வெந்துடும், அதுக்கப்புறம் அதுலேயே மசாலாலாம் கூட நல்லா சேரும். இதை வந்து 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நான் நடுவில் திறந்து பார்க்குறேன் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். நான் சூடான பாலில் 2 டீஸ்பூன் கசகசாவும் ஒரு 6 முந்திரி பருப்பும் ஊற வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் சேர்த்து ஒரு பேஸ்ட் அரைச்சி கொண்டு வரணும். இது வேகிறதுக்குள்ளே நான் அந்த பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடுறேன். நான் 10 நிமிஷம்னு சொன்னேன், ஆனால் நான் வந்து 15 நிமிஷத்துக்கு நான் இதை மூடி வச்சுருக்கேன். நான் நடுவில் 2 தடவை கலந்து விட்டேன், 5 நிமிஷத்துக்கு 1 தடவை. இப்போ வந்து நல்லா இது கலர் மாறிடுச்சு பாருங்கள், வெந்திருக்கு. நான் முதல்ல வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு போட்டேன், இப்போ வந்து இதை மொத்தத்துக்கும் உப்பு போட்டுடலாம். பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்திருக்கு. நம்ம கத்திரிக்காய் கிரேவி பண்ணோம்லே அதே மாதிரி தான் இருக்கும். அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நான். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இந்த காயில் உப்பு இறங்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எப்படி இருக்க பார்க்கலாம். எண்ணெய் கூட மேலே மிதக்க ஆரம்பிச்சிடுது. இப்போது நான் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போடுறேன். இன்னும் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் நல்லா வருது, அதனால கொஞ்சமாக போட்டால் போதும். கசகசா, முந்திரி, தேங்காய், பால் விட்டு அரைச்ச விழுது அதை சேர்த்துடுறேன். இதை அரைச்ச விழுது கொஞ்சம் தண்ணி விட்டு போடுறேன். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். இப்போ வந்து ஓப்பன் குக்கிங்லேயே வச்சிடலாம், இனிமேல் க்ளோஸ் பண்ண வேண்டாம். நான் சுட சுட பாலில் நல்லா காய்ச்சின சூடாக இருக்கும் போதே நான் இதெல்லாம் போட்டுட்டேன் நான். ஸோ அதிலே பாதி வெந்திருக்கும், தேங்காய் மட்டும்தான். ஸோ இதை ஒரு 2 நிமிஷம் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி புதினா போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. போகிறோம், இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் கொத்தமல்லி புதினா கட் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக. இதை கொஞ்சம் போட்டுட்டால் நல்ல வாசனையாக இருக்கும், இதோட ஃப்ளேவர் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது கோவக்காய் குருமா
ரெடி ஆயிடுச்சு. உங்ககிட்ட க்ரீம் இருந்தால் க்ரீம் கூட போட்டுக்கலாம். நான் இதை அரைச்சி விட்டதுனால நான் எதுவும் போடலை. ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இதை டின்னருக்காக பண்ணுறோம், சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்காக. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ரோட்டி பூரி தோசை எதுக்கு வேணால் இதை வந்து சைட் டிஷ்ஷாக பண்ணி சாப்பிட்லாம். கோவக்கா குருமா சுட சுட ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் புல்கா பண்ணியிருக்கோம், புல்காவுக்கு வந்து இதை சைட் டிஷ்ஷாக பண்ணிட்டுருக்கோம். சூப்பராக இருக்கும் இதோட காம்பினேஷன். இதை வந்து சப்பாத்தி, புல்கா, நான், பரோட்டா, அது இல்லாமல் ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் அது மாதிரி இருந்தாலும் அதுக்கும் இதை தொட்டுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த இதை நீங்கள் வந்து சாப்பிட்டுருந்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கட்டாயமாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப 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 நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரியாது, எங்கள் நெய்பர் ஒரு தடவை பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். நாங்கள் அப்போத்துலேருந்து இதை வந்து நாங்கள் அடிக்கடி பண்ணி சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த தடவை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் கட்டாயமாக இந்த கோவக்கா குருமாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க இதோட ஃப்ளேவர் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.